இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க குருஜி. இது ஏன் குருஜி எனக்கு, நானும் அந்த ஃபார்முலாவை போட்டு போட்டு பார்க்குறேன், எவ்வளவோ புக்ஸும் வந்துருச்சு, எவ்வளவோ இது வந்து படிச்சிருக்கேன், ஆனால் ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேங்குது குருஜி. இது கண்டிப்பாக வேலை செய்யாது. ஏன்னா நீ உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கு. எப்போ இதை ஒரு ஃபார்முலாவாக பார்த்து, ஒரு ரூலாக பார்த்து நீங்கள் பண்ணுறீங்களோ, லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும் சார். இதெல்லாம் வந்து இது ஒரு ரூலாக பண்ணுறது இல்லை சார், இது வாழ்க்கையில் இயல்பாக புரிஞ்சுக்கிற விஷயம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முதல்ல இந்த விசுவலைஸ் பண்ணு, அது உன் மனசுக்குள்ளே இப்படி கொண்டு வா, அதை பிக்சராக மாற்று, அதுக்கப்புறம் அது வந்து நீ வந்து உணர்வாக மாற்று, அதுக்கப்புறம் அது இப்படி ஆகும், அது அப்படியே போய் அடித்து உனக்கு எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கும், நீ வந்து டெய்லி நன்றி சொல்லிக்கிட்டே இரு, அப்போ உனக்கு எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபார்முலா வாக்கி வச்சுருக்காங்க சார். இதெல்லாம் ஃபார்முலா இல்லை சார், இதெல்லாம் தானாக இயல்பாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது உங்கள் மனசில் எது தீவிரமாக விஷுவலாக வருதோ அது வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆகுங்கிறது விதி, உண்மைதான். ஆனால் இதை நீ வந்து கஷ்டப்பட்டு எனக்கு இது நடக்கணும், எனக்கு இதை நான் வந்து விஷுவலைஸ் பண்ணு விஷுவலைஸ் பண்ணு விஷுவலைஸ் பண்ணு, இது வந்து ஃபார்முலாவை வச்சுக்கிட்டு மண்டையை போட்டு உருட்டி தலைவலி தான் வரும், இதில் ஒன்றுமே மேனிஃபெஸ்டேஷன் நடக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு வைங்க, அதை நீங்கள் விஷுவலைஸ் எல்லாம் பண்ணவே வேண்டாம் சார், அது தானாக வரும் சார். அது இப்போ உங்கள் ஒரு 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 பெண்ணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப லவ் பண்ணுறீங்க, இந்த பெண்ணை பார்த்தாலே உங்களுக்கு அப்படி பிடிச்சிருச்சு. இப்போ உட்காந்து அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கணும்னு நினச்சி, ஐயோ இந்த பொண்ணை நான் விஷுவலைஸ் பண்ணணும், அந்த பொண்ணு எனக்கு வேணும், எனக்கு இப்படி இப்படியா பண்ணுவீங்க? பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா படுத்தா நின்னா தூங்குனா கனவுல எல்லாமே அந்த பொண்ணு தான் கண்ணுக்கு தெரியும் சார். நீ ஒன்றும் விஷுவல்லாம் பண்ண வேண்டாம், சோறு தண்ணியே கண்ணுக்கு தெரியாது, எல்லாமே அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கும். படுத்தாலும் டிவியை பார்த்தாலும் எங்கிட்டு திரும்பினாலும் அந்த பொண்ணு தான் உங்கள் மூஞ்சி முன்னாடி வந்து நிற்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாக நடக்கும். ஒரு கார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இந்த காரை நான் வாங்கணும், ஐயோ அந்த காரை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப டிசையர் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா, எங்கே திரும்பினாலும் அந்த கார் தான் சார் தெரியும் உங்கள் கண்ணுக்கு. இதை போய் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதை முதல்ல ஃபார்முலாவா இதை எனக்கு ஒன்று வேணும்னு நினைக்கிறீங்க. சி இப்போ இதில் எங்கே தெரியுமா பிரச்சனை, நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு பார்க்குறீங்க. ஓகே, இதை இந்த வியாபாரத்தை இப்படி பண்ணி எனக்கு பணம் சம்பாதிக்கணும், அப்போ அந்த வியாபாரம் கரெக்டாக நடக்கணும். ஆனால் இந்த வியாபாரம் எப்படி நடக்கணும், இந்த தொழிலை நான் பண்ணணும், இந்த கட்டடம் இப்படி கட்டணும், இதை இப்படி கட்டணும், இந்த வீடு இப்படி கட்டணும், இதெல்லாம் கட்டணும், இதெல்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த பணம் வேணும். இப்போ இந்த கட்டடத்து மேலே உங்களுக்கு பிரியம் இல்லை, உங்களுடைய நோக்கம் வந்து நீங்கள் செல்வந்தரா ஆகணும்ட்டு. அப்போ இதை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு உட்காந்து அதை உட்காந்து விஷுவலைஸ் பண்ணுறீங்க, இது வந்து பேஷன் இல்லை இப்போ உங்களுக்கு, அதில் கவனம் இல்லை அப்படின்னா அது வராது சார், அது வேலையும் செய்யாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது எல்லாமே ஒரு 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 ஆசை, ஒரு இயல்பாக நடக்கணும். இப்போ நன்றி உணர்வு, கிராட்டிடியூடு வந்து பண்ணு, டெய்லி நன்றி சொல்லு, உனக்கு எல்லாமே கிடைக்கும். நன்றி உணர்வு தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருது, வாஸ்தவம் தான். ஆனால் நன்றி சொல்றது ஒரு ஃபார்முலா வாக்கி, ஓ நான் நன்றி சொன்னால் எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்கும், இந்த செல்வம் கிடைக்கும், ஓகே காலையிலேருந்து இனிமேட்டு நன்றி, வர்றவன் போகிறவனுக்கெல்லாம் நன்றி, அப்பா உனக்கு ரொம்ப நன்றிப்பா, அப்பா உனக்கு ரொம்ப நன்றிப்பா, அப்பா உனக்கு ரொம்ப நன்றிப்பா, அப்பா எனக்கு சோறு போட்டதுக்கு உனக்கு நன்றிப்பா, அப்பா சூரியனுக்கு நன்றிப்பா, ஒன்றும் வேலை செய்யாது சார். சார் நன்றி சொல்றது இல்லை, நன்றிங்கிறது இயல்பாக வரணும், உணர்வுக்குள்ளே இருக்கணும். அது உணர்வாக அது வந்து நீ உருவாக்குறது வந்து நீ உருவாக்க முடியாது, உனக்குள்ள அந்த தன்மை உருவாகணும், உன்னுடைய ஆட்டிடியூடு மாறணும். இப்போ நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன், ஒரு நிமிஷம் இப்படி உட்கார்ந்து பார்க்குறேன், அப்பா என் அம்மா அப்பா எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, சின்ன வயசுலேருந்து என்னைய பெற்று என்னைய வளர்த்து என்னைய படிக்க வச்சு எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு நிமிஷம் இப்படி நினச்சி பார்த்தா எனக்குள்ள
அப்படி ஒரு உணர்வு தானாக வருகிறது. நல்லா கவனிங்க, இந்த உணர்வு தானாக வருது. நான் எங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லணும், எனக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லல. என் தாய் தந்தை எனக்கு என்ன செய்திருக்காங்கன்னு நான் பாக்குறேன், எனக்கு என்ன கிடைச்சதுன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்குள்ள உணர்வு தானாக வருது. எப்போ இந்த உணர்வு தானாக வருதோ அதுதாங்க உண்மையான உணர்வு. இதை நான் உருவாக்கவில்லை, எனக்குள்ள ஏற்படுற அந்த ஆட்டிடியூட், என் தாய் தந்தை எனக்கு செய்ததை நான் உணரும் பொழுது எனக்கு தானாக அந்த உணர்வு ஏற்படுகிறது. இப்போ இதுதான் உண்மையான உணர்வு. இந்த உணர்வுக்கு பலன் இருக்கும். இதை ஒரு ஃபார்முலாவா மாத்தி வச்சு, ஓகே குருஜி வந்து அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்ல சொன்னா எல்லாம் கிடைக்குங்கிறாரு, அவருக்கு கிடைச்சதுக்கெல்லாம் நன்றி சொன்னா கிடைக்குங்கிறாரு அப்படின்னு நினைச்சு ஃபார்முலா மாத்தினீங்கன்னா வேலைக்கு ஆகாதுங்க, அங்கதான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க. ஸோ இது எல்லாமே இயல்பாக இருக்கணும். எந்த ஒரு உணர்வும், எந்த ஒரு விஷயமும் உணர்வு பூர்வமாக உங்களுக்குள்ளே நடக்கணும். இது வெறும் அறிவாக இருக்கிறது வந்து வேலை செய்யாது. தேங்க்யூ அப்படிங்கிறது வெறும் அறிவாக இருந்தால் வேலை செய்யாது. யூ அண்டர்ஸ்டாண்ட், தொழிலும் அப்படித்தான். விஜுவலைசேஷன்ங்கிறது வெறும் தாட்டா இருந்தா கிடையாது, அது உணர்வாக இருக்கணும். எப்போ அது உணர்வு எப்போ வரும், உண்மையிலேயே ஒரு டிசைர் இருந்தாதான் வரும். அதுல ஒரு உணர்வோடு இருக்கணும். ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், இந்த பயலை போட்டு அடிச்சுக்கிட்டான், ரெண்டு பேருக்கு சண்டை, இவன் வந்து இவனை அடிச்சுக்கிட்டான், டேய் இவனை அடிச்சுக்கிட்டடா, தப்பு பண்ணிட்டடா, முதல்ல அவனுக்கு மன்னிப்பு கேளுடா அப்படின்னு சொல்றோம். தெரியாம பண்ணப்பா, சாரிப்பா, சாரி சாரி. இப்படி சொன்னான்னா நம்ம என்ன சொல்றோங்க, பாருறா இவன் உண்மையிலேயே சாரிங்கிறது அவன் சொல்லல, அவன் உணரவே இல்லை, தப்ப உணரவே இல்லை. அவன் சும்மா நான் சாரி கேளு, மன்னிப்பு கேளுன்னு சொல்றதுக்காக சும்மா வாய் வார்த்தையில சொல்றான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவன் தன் தவறை அறியவில்லைன்னு சொல்ல மாட்டான், தவற உணரலைன்னு சொல்றோம். அப்போ உணர்வு தான் அங்கே முக்கியம். அப்போ உண்மையிலேயே ஆத்மார்த்தமாவே, உண்மையிலேயே நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் நீ மன்னிச்சிருப்பா, வாடா நான் இனிமேட்டு ஜென்மத்தில் இந்த தப்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் உணர்ந்து சொல்லும் போது, இப்பத்தாண்டா இவன் தப்ப உணர்ந்திருக்கான் சொல்றோமா? இதுதான் சார் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். முதல்ல வந்து ஃபார்முலா, ரெண்டாவது தான் உணர்வு. வாழ்க்கையிலும் அப்படித்தான், தொழிலிலும் அப்படித்தான், இயற்கை சட்டமும் அப்படித்தான். எந்த சட்டமும் ஃபார்முலாவா வேலை செய்ய, உணர்வா இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ ஃபார்முலா போட்டெல்லாம் பண்ணாதீங்க. இதை உண்மையை புரிந்து கொண்டு உங்களுடைய உணர்வோட நீங்க எப்போ வாழ்றீங்களோ, பேஷனோட ஒரு தொழிலை செய்யும் போது அது உணர்வாக மாறி மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ரிசல்ட்டை எதிர்பார்த்தோ, இது நடக்கும்னு நினைச்சு நீங்க ஏதோ ஒரு ஃபார்முலாவா பண்ணீங்கன்னா சத்தியமா வேலை செய்யாது. புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன்.